நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சற்று முன் வெளியான ஒரு முக்கியமான அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது தமிழகத்தில் மீண்டும் 5 நாட்களுக்கு அடித்து நொறுக்க இருக்கும் கனமழை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வெளியாகியிருக்கு. அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ வங்கக்கடலில் உருவான இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேற்கு மற்றும் வடமேற்கு திசைகளில் நகர்ந்து வியாழக்கிழமை இரவு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்தது. தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருமாறி புயலாக வலுப்பெற்றது. இதன் காரணமாக தென் மாவட்டங்களில் 5 நாட்களுக்கு வெளுத்து வாங்க இருக்கும் கனமழை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதன்படி பார்க்குறப்போ இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மதுரை, தென்காசி, திருச்சிராப்பள்ளி, சேலம், நாமக்கல், கோயம்புத்தூர், ஈரோடு, தருமபுரி, திருவண்ணாமலை, நீலகிரி, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் ஏனைய மாவட்டங்களில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் வட கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ நம்ம குறிப்பிட்ட பகுதிகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 5 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியை சார்ந்த மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மேலும் இது போல பயனுள்ள தகவல்கள் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.